தை செய்யும் முறையை பற்றி உங்களுக்கு சொல்லப்போகிறேன். அதாவது முதலில் தலைமுடியை சுத்தமாக நன்றாக கழுவ வேண்டும். ஷாம்பு போட்டு தலையை கழுவினால் முடியில் இருக்கும் அழுக்கும் எண்ணெய் பிசுபிசுக்கும் போய்விடும். முடி நன்கு காய்ந்த பின்பு சீப்பு மற்றும் ப்ரஷை பயன்படுத்தி டை செய்ய வேண்டும். டை செய்த பின்பு குறைந்தது 20 நிமிடமாவது தலையை காய விட வேண்டும். தலை வேகமாக காய வேண்டும் என்பதற்காக தலையில் ஹீட்டர் போட்டுவிடக்கூடாது. மின்விசிறி காற்றின் மூலம் காய விடுங்கள். அதன் பின்பு கண்டிஷனர் ஷாம்பு மூலம் முடியை கழுவ வேண்டும். கழுவும் போது கையின் பிசுறுகள் போய்விடும். ஷாம்புக்கு பதிலாக சோப்பு சேர்த்து உபயோகித்து தலையை கழுவக்கூடாது. டை செய்துவிட்டு நீண்ட நேரம் தலையை கழுவாமல் இருந்தால் கையில் உள்ள ரசாயன பொருட்கள் உடலில் இறங்கிவிடும். டை செய்து 2-3 நாட்கள் ஆகிவிட்டால் வழக்கம்போல் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். தலையில் எண்ணெய் தடவினால் தலையில் இருக்கும் டை இன்னும் கொஞ்சம் பழுச்சென்று கருப்புடன் காட்சியளிக்கும். கண் புருவம் நரைத்திருக்கிறதே, அதற்கும் கொஞ்சம் டை செய்து கொள்ளும் என்று நாம் ஆசைப்பட்டு விடக்கூடாது. புருவத்தை டை செய்தால் டையில் இருக்கும் நச்சுத்தன்மை கண்ணுக்குள் சென்றுவிடும். இது கண்களுக்கு கெடுதியை உண்டாக்கிவிடும். புருவத்தை கருப்பாக நாம் ஐப்ரோ பென்சில் மட்டுமே பயன்படுத்த